கேப்டன் தஞ்சை பள்ளி மாணவி விவகாரம் குறித்து பொது வழியில் பேசும் பொழுது பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அதிமுகவினருக்கு ஆண்மை இருந்தால் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும், டம்மியாக எதிர்கட்சி என்று கூறக்கூடாது என்றெல்லாம் அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளால் பேசியது அதிமுகவினர் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிய கதையாக தமிழகத்தில் பாஜகவிற்கு அடைக்கலம் தந்த அதிமுகவை தற்போது பாஜக பல்லை பிடித்து பார்க்கிறது என்றெல்லாம் விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேச்சு குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேணாம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏதோ கூற வந்தார், தவறாக ஒரு வார்த்தை வந்துவிட்டது, மன்னிப்பு கேட்க நான் அதிமுக தலைமையிடம் பேச முயற்சித்தேன், ஆனால் எடப்பாடியை சந்திக்க முடியவில்லை, ஓபிஎஸ் மட்டும் சந்தித்து வருத்தம் தெரிவித்தேன், அதிமுகவினர் மீது எந்த அவதூறு பேச்சுக்கும் பாஜக வருத்தம் தெரிவிக்கின்றது, அதே போல அதிமுகவுடன் பாஜகவின் கூட்டணி எந்த பிளவும் இல்லை மற்றும் தேர்தலை சந்திப்போம், உறுதியாக வெற்றி கொள்வோம், நாங்கள் ஒன்றாக தான் இருக்கின்றோம் என்றெல்லாம் அண்ணாமலை பேசி சமாதானம் செய்ய முயற்சி செய்துள்ளார். ஆனால் இது குறித்து அரசியல் வட்டாரத்திலும் அதிமுக வட்டாரத்திலும் தற்போது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களிலும் இதே போன்று அதிமுக அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளால் அதிமுகவை பாஜக விமர்சனம் செய்தது தமிழக பாஜக. தற்போது அதே சூழ்நிலைதான் மீண்டும் நடந்துள்ளது. இது எதார்ச்சியாக நடந்தது அல்ல என்றும் அதிமுகவினர் பலரும் தற்போது அதிமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் எடப்பாடி பெரும் மன உளைச்சலில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.